மேற்கு வங்கத்தில் மோதல் சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். பிர்பம் மாவட்டம் ராம்பூர்கத்தில் உள்ள பர்ஷல் கிராமத்தின் துணைத் தலைவராக இருந்தவர் பாது ஷேக். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவர் 3 தினங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார். பாது ஷேக் மரணம் எதிரொலியாக நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத சிலர் பல வீடுகளுக்கு தீ வைத்தனர். அதில் 8 பேர் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த பிரச்சனையில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே மோதல் வெடித்தது. சம்பவம் தொடர்பாக அறிக்கை அளிக்க மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் பர்ஷல் கிராமத்திற்கு நேரில் சென்ற மம்தா பானர்ஜி உயிரிழந்த பாது ஷேக் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பாது ஷேக் குடும்பத்தினரிடம் பேசிய மம்தா, மோதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மோதல் சம்பவத்தில் 8 பேர் கொல்லப்பட்டதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை தப்ப விடக்கூடாது என்றும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.